விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அதில் தியானத்தின் நுட்பம் என்பது குறித்து தொடர்ச்சியாக நாம் பேசி கொண்டு வருகிறோம். அதில் தியானங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்த தொடர்னுடைய நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எப்போவுமே எந்த ஒரு தியானமாக இருந்தாலும் இந்த மூன்று பொருள் தான் அடிப்படையாக இருக்கும். நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உடல் மனம் பிராணா இந்த மூன்று தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மூன்றையும் பயன்படுத்தி தான் நாம் எந்த ஒரு தியானமாக இருந்தாலும் சிறப்பாக செய்ய முடியும், அதன் மூலமாக வெற்றிகள் பெற முடியும் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். இப்பொழுது உடலையும் மனதையும் பிராணாவையும் பயன்படுத்தி எப்படி நம்முடைய உடலை தூய்மை செய்வது என்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் எட்வர்ட் பேஜ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஃப்ளவர் தெரப்பியில் இருக்கக்கூடியது, அந்த ஃப்ளவர்களோட பெயர்களை பயன்படுத்தும் போதே அற்புதமான சக்திகள் உருவாவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேன். அதை இப்பொழுது இந்த தியான நுட்பமாக பயன்படுத்தலாம் என்று இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுவதற்கு அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஃப்ளவரோட பேர் வால்நட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வால்நட்டுங்கிற ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட் பற்றி பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளமான பேர்கள் இருப்பார்கள். வால்நட்டுங்கிற பெயரை பயன்படுத்தியே நான் அடைந்த வெற்றிகள் ஏராளம். இதை எப்படி நம்முடைய தியான நுட்பத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதை பாருங்கள். நம்முடைய உடலில் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம இந்த மூச்சை இழுக்கும் போது இழுக்கணும், மெதுவாக இழுக்கணும், மெதுவாக விடணும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் எந்த இடத்துலையும் மூச்சை உள்ளே பிடிச்சி வைக்கிறதில்ல, அதை நல்லா கவனமாக வச்சுக்கணும். கை ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். இந்த ரெண்டு வரலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு முதல்ல இடது பக்கத்தில் மூச்சை வெளியில் விடணும். இந்த கையில் சின்முதிரை வச்சுக்கணும். இப்போ இடது பக்கத்தில் மூச்சை வெளியில் விடுறான், அப்புறம் இடது பக்கத்தில் மூச்சை உள்ளே இழுக்கிறான், அப்புறம் மூடிக்கிட்டு வலது பக்கத்தில் வெளியில் விடுறான், அப்புறம் வலது பக்கத்தில் உள்ளே இழுக்கிறான், திருப்பி இடது பக்கத்தில் வெளியில் விடுறான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வால்நட்டுன்னு சொல்லி இழுக்கிறான், வெளியில் விடும்போதும் வால்நட்டுன்னு சொல்லி வெளியில் விடுறான். இது மாதிரி 9 முறை செய்கிறது. இது மாதிரி 9 முறை செய்யும் பொழுது நம்முடைய மனதிற்குள் ஏற்கனவே தேவையற்ற பதிவுகள் இருப்பது வெளியேறுவதை படிப்படியாக நீங்கள் உணர முடியும். ஒரு மாதத்துக்கு குறையாமல் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது நீங்களே புதிய மனிதராக உணர முடியும் என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது 9 முறை பண்ணதுக்கு பிறகு இதேமாரி திருப்பி மூச்சை உள்ளே வெளியில் விடணும். இடது பக்கத்தில் இப்போ இடது பக்கத்தில் உள்ளே எடுக்கலாம், திருப்பி வலது பக்கத்தில் வெளியில் விடுறோம், திருப்பி வலது பக்கத்தில் உள்ளே எடுத்து இடது பக்கத்தில் வெளியில் விடுறோம். இப்போ வந்து உள்ளே இழுக்கும்போதும் வெளியில் விடும்போதும் ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். உள்ளே இழுக்கும்போது ஒயிட் செஸ்ட்நட்னு இழுக்கிறோம், வெளியில் விடும்போதும் ஒயிட் செஸ்ட்நட்னு விடுறோம், திருப்பி உள்ளே இழுக்கும்போது ஒயிட் செஸ்ட்நட் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இழுத்துட்டு வெளியில் விடும்போது ஒயிட் செஸ்ட்நட்னு விடுறோம். இதை 9 முறை செய்ய வேண்டும். இதை 9 முறை செய்யும் பொழுது அதொரு 9 முறை, இதொரு 9 முறை, மொத்தம் 18 முறை நம்ம செஞ்சுருப்போம். பார்த்திங்கன்னா நல்ல கவனத்தோட மனசு ஒன்றி ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது இந்த மலர்களோட எக்ஸ்ட்ராக்ட் எப்படி வேலை பார்க்கிறதோ, என்னை பொறுத்தவரை இது மலர்களை ஒரு தேவதையாகவே பார்க்கிறேன். இந்த தேவதையினுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான நுட்பமாக பார்க்கிறேன். எனவே தயவுசெய்து முதல்ல இழுக்கும்போது வால்நட்னு எழுங்க, வெளியில் விடும்போது வால்நட்டு விடுங்க, திருப்பி உள்ளே எழுக்கும்போது வால்நட்டுன்னு எழுங்க, வெளியில் விடும்போது வால்நட்டு விடுங்க, அப்புறம் திருப்பி ஒயிட் செஸ்ட்நட்னு எழுங்க, ஒயிட் செஸ்ட்நட்னு வெளியில் விடுங்க. இது ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும், தெரியாமல் இருப்பது அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருப்பதை நான் பயன்படுத்தி உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் பயன்படுத்தி உணர்வீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு தயவுசெய்து இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை செய்துவிட்டு நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம், என்ன தியானம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது நம்முடைய மனதில் உள்ள தேவையற்ற பதிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான நுட்பம் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புதமான தகவலுடன் உங்களுடன் தொடர்புகிறேன். ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளவரை எப்படி பயன்படுத்துவது, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை எப்படி ஈர்ப்பது, நம்முடைய மன இறுக்கங்களை எப்படி நீக்குவது, நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை எப்படி நீக்குவது என்பது குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன். தயவுசெய்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெறுங்கள். இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ
எல்லாம் வல்ல இறையருளை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நம்முடைய ஈரோடு ஈரோடு நம்முடைய மதிநுட்ப கலை அலுவலகத்தில் மகத்தான மந்திரங்கள் பயிற்சி வகுப்பும் ஃப்ளவர் ரெமடிஸ் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை உங்களுடன் பதிவிட விரும்புகிறேன். யாருக்கேனும் அது குறித்த கட்டணங்கள் குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும். நன்றி, வணக்கம்.